வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் ஓலா, உபர், ரேபிடோ வாகனங்களை அரசே இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் பணி தொடங்கியுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கூறியுள்ளார். கேந்திரிய வித்யாலயா என்ற கேவி பள்ளியில் எல்கேஜி மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நாளை மறுநாள் முடிவடைகிறது. தமிழகத்தில் மழைக்காலம் முடிவடையும் வரை காய்ச்சல் முகாம் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தடையில்லா மின்சாரம் வழங்குவது தொடர்பாக மின்சாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1500 பெறுவதற்கான திறனறிவு தேர்விற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வருகின்ற அக்டோபர் 17ஆம் தேதி கூட உள்ளது என்று பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை குறித்த அவசர சட்டத்திற்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். ரயில்களில் பட்டாசுகளை எடுத்து சென்றால் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் நடராஜர் பெருமானுக்கு புரட்டாசி மாத மகாபிஷேகம் இன்று மாலை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை தி நகரில் அக்டோபர் 8ஆம் தேதியாகிய இன்று முதல் வருகின்ற 24ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் இன்று வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. புரட்டாசி மாத பௌர்ணமி மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் பதவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவர் 2வது முறையாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 20,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்காக 719 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு புதிதாக 42 பூங்காக்கள் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. GSLV Mark 3 ராக்கெட் மூலம் 36 செயற்கைக்கோள்களை இம்மாதத்தில் விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. தேசிய விளையாட்டுப் போட்டிக்கான பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு 4வது இடத்திற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓர் இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.